Good morning, students. Welcome to 6th Maths class. Today we are going to properties of whole numbers. Third property is associativity property. First, associative property la addition paakalam. இப்போ அடிஷனுக்கு நாம 3 நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ 3 நம்பர்ஸ் எடுத்து அதை நம்ம எந்த ஃபார்ம்ல ஆர்டர் பண்ணாலும் அது வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்றதை இப்ப பாப்போம் அதாவது கவனிங்கமா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா 3 நம்பர்ஸ் எடுக்கிறோம் அந்த 3 நம்பர்ஸ் இதெல்லாம் பாருங்க இல்ல ஏ பி சின்ற 3 நம்பர்ஸ் எடுக்கறோம் இங்க ஏக்கு வேல்யூ என்ன எடுத்துக்கோனா 5 பிக்கு வேல்யூ 3 சிக்கு வேல்யூ 4 அப்படிங்கற 3 நம்பர்ஸ் நம்ம என்ன செஞ்சிட்டோம் எடுத்துக்கோம் இப்போ நாம எடுத்துக்க நம்பரை ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் ஏ ஒரு குரூப்பாவும் குரூப்பா எடுத்து 3rd 1ஓட ஆட் பண்ண போறோம் அது அந்த அடுத்து அதாவது செகண்ட் ஒன்னையும் 3rd ஒன்னையும் ஆட் பண்ணி கிடைக்கிறதுக்கு அதாவது குரூப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆட் பண்ணி கிடைக்கிறதுக்கு ஈக்குவலா அப்படினு செக் பண்ண போறோம் அதாவது a+b ரெண்டையும் இங்க என்ன செஞ்சிருக்கோம் குரூப் பண்ணி இருக்கோம் ஆனா ரைட் சைடுல என்ன பண்ணிருக்கோம்னா b+c அதாவது செகண்ட் அண்ட் 3rd குரூப் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஓட ஆட் பண்ணி இருக்கோம் இது ரெண்டு ஈக்குவல் தானா இங்க இது சாட்டிஸ்பை ஆகுதா அப்படினு செக் பண்ண போறோம் ஓகேமா அப்போ ஃபர்ஸ்ட் a க்கு 3 b க்கு சாரி a க்கு 5 b க்கு 3 c க்கு 4 அப்படிங்கற 3 நம்பர்ஸ் எடுத்தாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஐ நான் என்ன பண்ண போறேனா இப்போ ஆட் பண்ண போறோம் 5 + 3 எவ்வளவுமா 8 தென் என்ன நம்பர் இருக்கு 4 இருக்கு அப்ப 8 + 4 = 12 தென் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 1 அப்படியே வச்சிட்டு செகண்ட் அண்ட் 3rd குரூப் பண்றோம் ஓகே அப்போ 5 + 3 + 4 எவ்வளவு 7 அப்போ 5 + 7 ஈக்குவல் டு எவ்வளவு 12 சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஏ ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா செகண்ட் அண்ட் 3rd ஐயும் குரூப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து என்ன செய்யாது சேஞ்ச் ஆகாது அப்போ நம்ம அடிஷன்ல எப்படினாலும் குரூப் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ அசோசியேட்டிவ்ல அடிஷன் வந்து என்னது சாட்டிஸ்பை ஆகுது சோ அடிஷன் ஆர் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ் ஓகே தென் மல்டிப்ளிகேஷன்ல இது கரெக்ட் தானான்னு செக் பண்ணலாம் மல்டிப்ளிகேஷன்ல வந்து சாட்டிஸ்பை ஆகுதா அப்படினு பாப்போம் a cross b cross c a cross b cross c இப்போ இங்க அதே மாதிரி தான் அடிஷனே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 2 வை நாம என்ன செஞ்சிட்டோம் குரூப் பண்ணிக்கிட்டோம் தென் தான் என்ன சொன்னா செய்ய போறோம்னா 3rd 1ஓட மல்டிப்ளை பண்ண போறோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 1 அப்படியே வச்சிட்டு செகண்ட் அண்ட் 3rd குரூப் பண்றோம் இங்க ரைட் ஹேண்ட் சைடுல சோ இது ரெண்டும் ஈக்குவல் தானா அப்படினு செக் பண்ணலாம் a க்கு 2 b க்கு 3 c க்கு 5 ஓகே இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 2 வை நாம குரூப் பண்ணிக்கலாம் 2 3s are 6 so 6 into 3 30 right hand side எடுத்துக்கலாம் 2 into second ஐயும் third ஐயும் குரூப் பண்ணிருக்கோம் அப்ப 3 5s are 15 அப்ப 2 into 15 2 into 15 எவ்வளவுமா 30 so ரெண்டு ஈக்குவல் தான் அப்ப இங்க மல்டிப்ளிகேஷன் வந்து அசோசியேட்டிவ்லால சாட்டிஸ்பை ஆகுது so மல்டிப்ளிகேஷன் ஆர் அசோசியேட்டிவிட்டி ஃபார் ஹோல் நம்பர்ஸ் சோ இங்க எதெல்லாம் இப்போ சாட்டிஸ்பை ஆகுது அப்படின்னா அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் அசோசியேட்டிவிட்டியா இருக்கு ஹோல் நம்பர்ஸ்ல ஓகே நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன்லயும் டிவிஷன்லயும் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சப்ட்ராக்ஷன்லயும் டிவிஷன்லயும் சப்ட்ராக்ஷன் எடுத்துக்கலாம் அதாவது இதே மாதிரி 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் 1 அப்படியே வச்சுட்டு செகண்ட் அண்ட் 3rd குரூப் பண்ணிருக்கோம் செகண்ட் அண்ட் 3rd என்ன நம்பர் இருக்கு 4 மைனஸ் 3 இருக்கு சோ 7 மைனஸ் 1 ஈக்குவல் டு எவ்வளவுமா 6 தென் 7 மைனஸ் 4 அதாவது ஃபர்ஸ்ட் 2 ஐ குரூப் பண்ணிக்கிட்டோம்
minus 3. 7 minus 4, 3. So, 3 minus 3 equal to 0. அப்போ இங்க நாம சப்ட்ராக்ஷன்ல நாம மாத்தி குரூப் பண்ணோம்னா அதோட வேல்யூ என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. சோ சப்ட்ராக்ஷன்ல நாம எந்த மெத்தட்ல நாமையும் குரூப் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இங்க வந்து சப்ட்ராக்ஷன்ல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ சப்ட்ராக்ஷன் ஆர் நாட் அசோசியேட்டிவ் டு ஃபார் ஹோல் நம்பர்ஸ். புரியுதாமா? அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன்ல நமக்கு ஈக்குவலா கிடைச்சது, ஆனா சப்ட்ராக்ஷன்ல நம்பர் வந்து அதாவது மாத்தி குரூப் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ சப்ட்ராக்ஷன் ஆர் நாட் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். ஓகே, தென் டிவிஷன். டிவிஷன்ல பார்த்தோம்னா இதே மாதிரி த்ரீ நம்பர்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு 8ங்கிற நம்பர் எடுத்திருக்கோம், அடுத்து 4ங்கிற நம்பர். ஸோ 8 டிவைட் 4 டிவைட் 2. 8 டிவைட் 4 எவ்வளவு? 2 4 சார் 8. ஸோ 2 டிவைட் 2 ஓகே ஈக்குவல் டு 1. தென் 8 டிவைட் 4ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுறோம். 4-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேமா? அப்போ 8 டிவைட் 2 இப்போ என்ன கிடைக்குது? 4 2 சார் 8. இங்கே வேல்யூ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒன்னும் செகண்ட் ஒன்ல ஃபோரும் கிடைச்சிருக்கு. அப்போ டிவிஷன்லயும் நாம கன்வீனியன்ஸ் ஏத்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது? குரூப் பண்ண முடியாது. ஸோ இங்க வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போ டிவிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. டிவிஷன் ஆர் நாட் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். ஓகே, அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில பார்த்தோம் அப்படின்னா அடிசனும் மல்டிபிளிகேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடிசன் அண்ட் மல்டிபிளிகேஷன் ஆர் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ், பட் சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் ஆர் நாட் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். சப்ட்ராக்ஷனும் டிவிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ட்ரூவா இல்லை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில. ஓகே, ஃபோர்த் ரூல், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில இப்போ நம்ம எல்லாமே பார்க்க போறது இல்லை, அதாவது அடிசன் மல்டிபிளிகேஷன் சப்ட்ராக்ஷன் அப்படி எல்லாமே பார்க்க போறது இல்லை. அதில் லா பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன். அதாவது இந்த மல்டிபிளிகேஷனை இந்த குரூப்ல இருக்கக்கூடிய இந்த அடிஷனுக்கு நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்? டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னா பிரிச்சு கொடுக்கறது. அதாவது இந்த 6 இந்த 3 அண்ட் 2 எப்படி நம்ம பிரிச்சு கொடுக்கறோம் அப்படின்றத பாக்குறோம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, 6 × 3 + 2 த்ரீ நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இங்கே 6ன்றது 6 அடுத்து மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கு. இங்க குரூப்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து அடிஷன்ல இருக்கு. ஓகே, அப்ப இந்த 6-ஐ வந்து நாம எப்படி இந்த குரூப்ல இருக்க நம்பருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? 6-ஐ 3-ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். சோ 6 × 3 = எவ்வளவுமா? 18. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்? 6 × 3 அதை ஒரு குரூப்பா எடுத்துக்கணும். தென் என்ன பண்ணலாம்? 6-ஐ அடுத்து இந்த குரூப்ல இருக்கக்கூடிய இந்த 2 டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ 6 × 2. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 6 × 3, செகண்ட் ஒன் 6 × 2. ஸோ 6-ஐ 2 நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, அப்போ 6 × 3 = எவ்வளவு? 18. 6 × 2 = 12. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 30 கிடைக்குது. 18 + 12 = 30. ஓகே, அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில இது மட்டும்தான், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன். அதாவது கொடுத்துருக்க அந்த நம்பரை நாம எப்படி அடிஷன்ல இருக்கிற இந்த குரூப்புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். டிஸ்ட்ரிபியூட் மீன்ஸ் பிரிச்சு கொடுக்கறது. ஓகே, இப்போ 6-ஐ இங்க ஃபர்ஸ்ட் 3 செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம், அடுத்து 6-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 30 கிடைக்குது. ஓகேமா? இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்னன்னா ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன். இப்போ அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன்ல நமக்கு ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன்ல பார்க்கலாம். அதாவது நாம இப்போ அங்கே அடிஷன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் சிம்பிள் தானே இருக்கும். ஸோ கொடுத்துருக்க நம்பரோட நமக்கு எதை ஆட் பண்ணும்போது நமக்கு அதே நம்பர் கிடைக்கும் பாருங்க. 8 இப்போ நான் 1-ஆல் ஆட் பண்ணும்போது, 8-ஓட 1 ஆட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? 9 கிடைக்கும். ஸோ அதே நம்பர் இல்லை, அதுக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். ஆனால் 8-ஐ 0-ஆல் ஆட் பண்ணும்போது நமக்கு என்னமா கிடைக்கும்? அதே நம்பர் கிடைக்கும். ஸோ ஒரு நம்பரை எதோட ஆட் பண்ணால் அதோட அந்த அதே நம்பர் கிடைக்குதோ அதுதான் அதனுடைய ஐடென்டிட்டி.
ஓகே இப்போ நான் 8 ஓட 0 ஆட் பண்ணானா எனக்கு 8 கிடைக்கும் சப்போஸ் இப்போ 0 ஓட நான் 2 ஆட் பண்ணானா என்ன கிடைக்குது 2 கிடைக்கும் அப்ப அதே நம்பர் தான் இங்கே கிடைச்சிருக்கு ஓகே அப்போ அடிஷன்ல ஐடென்டிட்டி என்ன அப்படினா 0 தான் ஐடென்டிட்டி Therefore, 0 is called an identity for addition. Addition is an identity in 0. Okay? Next, multiplication. Multiplication. Okay? So, multiplication pathona, 5 into 1. That is, என்ன சிம்பிள் போடணும் நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் போடணும் இப்போ ஒரு நம்பரோட எதை ஒரு நம்பரை எதால மல்டிப்ளை பண்ணா நமக்கு அதே நம்பர் கிடைக்கும்னு பார்க்கணும் இப்போ 5 ஓட நம்ம 5ங்கற நம்பரோட 0வால 5-ஐ 0வால மல்டிப்ளை பண்ணா என்னமா கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் ஒரு நம்பரை 0வால மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும் அதே நம்பர் கிடைக்கும் சோ இங்க 0ன்றது ஐடென்டிட்டியா இருக்க வாய்ப்பு இல்ல மல்டிப்ளிகேஷன்ல சோ அடுத்த நம்பர் செக் பண்ணலாம் 1ன்ற நம்பர் எடுங்க சோ 5-ஐ 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும் அதே நம்பர் கிடைக்கும் சோ நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்ப இங்க 1 தான் என்னது ஐடென்டிட்டி 1-ஐ 7ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க அதே 7 தான் கிடைக்கும் So, multiplication ले एदुम identity, 1 दा, अधनोड़ ये identity. 1 is the identity for multiplication. Okay. इपो, इन्द properties यल्ला, नींगे एन सीनो, तरवा, पात्तकुनो, understand पन्निकेनो, अड़ती इद वच्च दा, नाम एन सेपरो, sums ना पोड़पर, okay. इन वर example पाकला, add the numbers, 234, 197 and 103. 3 numbers குடுத்திருக்காங்க. இப்போ நாம் என்ன செய்கிறோம் இதை add பண்ணப் போரும். First, என்னலா குடுத்திருக்காங்க? 234, 197, 103. இப்போ நாம் convenience காண்டி என்ன செய்கிறோம் second and third group பண்ணிரும். ஏன் இது ரெண்டையும் நாம் group பண்ண போரும் அப்படினா, இது ரெண்டையும் நாம் group பண்ணும் போது round of number கடைக்கு. Round of means இங்க என்ன கடைச்சிருக்கு? 300 இங்குற round number கடைச்சிருக்கு. So, அப்போன்னா நமக்கு add பண்டிருதுக்கு easy இருக்கு. Okay? அப்போ நம்ம என்ன அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்ப 7 plus 3 பாருங்களேன் 10 கிடைக்குது. So, ரவுண்டா நமக்கு நம்பர் கிடைக்கும் போது இந்த first one ஓட add பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே அப்போ first number என்ன 234 plus second and third number இங்க நாம group பண்ணியிருக்கோம் 197 plus 103 இப்போ இது ரெண்டையும் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆட் பண்ணும்போது 300 கிடைக்கும் இப்போ ஃபர்ஸ்டையும் ரெண்டாவது நம்ம குரூப் பண்ணி ஆட் பண்ணி கிடைச்சிருக்க அந்த நம்பரையும் ஆட் பண்ணுங்க 234 plus 300 equal to எவ்வளவுமா 534 ஓகே